தண்டையார்பேட்டை பனிமனை ரூபாய் 26.25 கோடி செலவில் நவீனமயமாகிறது. தண்டையார்பேட்டை பனிமனையில் ரூபாய் 26.25 கோடி செலவில் நவீனப்படுத்தும் பணிக்கு பூமி பூஜை. தண்டையார்பேட்டை பேருந்து பனிமனை திருவொற்றியூர் நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது. இந்த பனிமனையை நவீனப்படுத்தி தர வேண்டும் என ஆர் கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஜே எபினேச சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்திருந்தார். முதல்விடம் மனு அளித்திருந்தார். இந்த பனிமனையை தரம் உயர்த்த வடசென்னை வளர்ச்சித் திட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. இதற்கான பூமி பூஜை இன்று காலை தண்டையார்பேட்டை பேருந்து பனிமனையில் நடைபெற்றது. ரூபாய் 26.75 கோடி செலவில் 1.7 ஏக்கர் இடத்தில் இந்த பனிமனை 12 மாதங்களில் அமைக்கப்பட உள்ளது. தரைதளத்தில் பயணிகளுக்கான ஆண் பெண் திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகள், கழிவறைகள், பயணச்சீட்டு வழங்கும் அலுவலகம், பயணியர் தங்கும் அறை மற்றும் உணவகங்கள், கடைகள் அமைகின்றன. முதல் தளத்தில் பேருந்து மேலாளர், மற்ற அதிகாரிகள், அலுவலர்களும், இரண்டாவது தளத்தில் நடத்துனர் ஓட்டுநர்கள் தங்குவதற்கு குழுக்குழு வசதி செய்யப்பட்ட அறைகள் தயார் செய்யப்படுகின்றன. இந்த பனிமலையில் 15 பேருந்துகள் நிற்கும் அளவிற்கு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. மிஞ்சூர், எண்ணூர், திருவொற்றியூர் இருந்து வரும் பேருந்துகள் இந்த பனிமனைக்குள் வந்து செல்வது போல் திட்டம் தீட்டப்பட்டுள்ளது. இதன் பூமி பூஜை விழா இன்று காலை சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஜே எபினேச தலைமையில் நடைபெற்றது. விழாவில் மண்டல குழு தலைவர் நேதாஜி, யு கணேசன், மாமன்ற உறுப்பினர் குமாரி, தேவி, ரேணுகா, விமலா, திமுக பகுதி செயலாளர் ஜபதாஸ், பாண்டியன், லட்சுமணன், வழக்கறிஞர் என் மருது கணேஷ், பொன் இளவரசன், வட்ட செயலாளர் என் எம் கதிரேசன் நாகராஜ், கிளை மேலாளர் லோகசந்தர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த தினம் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் திராவிட மாடல் ஆட்சியில் சென்னை மாநகரம் மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக சென்னை மாநகரில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளும் பின்தங்கிய தொகுதியாக இருந்த ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி என்பது இன்றைய தினம் மற்ற தொகுதிகளை காட்டிலும் வேகமாக வளர்கின்ற தொகுதியாகவும், பல்வேறு புதிய திட்டங்களை உள்ளடக்கிய சிறப்பு கட்டமைப்புகளை உள்ளடக்கிய ஒரு தொகுதியாக இன்றைய தினம் சிறப்பான முறையிலே வளர்ந்து வர தொகுதிகளிலே முதல் தொகுதியாக இன்றைய தினம் மார்க்கெட் நகர் தொகுதி பல்வேறு வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் பெருங்கருணையால்